வெல்கம் டு தமிழ் சமையல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ் ஃப்ரைனாவே எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி ஒரு சீ பிரேம் ஃபிஷ் எடுத்திருக்கேன். இதை வந்து நாலு பக்கம் இந்த மாதிரி கோடு போட்டுடலாம். அப்போ தான் மீன் மசாலா மீன் முழுது இறங்கும். இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். ஃபிஷ்ஷை திருப்பி இந்த சைடும் இதே மாதிரி நாலு கோடு போட்டுடலாம். இப்போ கட் பண்ணிட்டோம். இனி வந்து மீனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் லெமன், அரிசி மாவு அரை ஸ்பூன், தேவையான அளவு சால்ட், ஒரு ஸ்பூன் ஆயில். மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. தண்ணி சேர்த்தணுன்னா மசாலாலாம் வந்து மீனில் ஒட்டாது. ஒருவேளை மசாலா கெட்டியாக இருக்குது அப்படின்னா அரை ஸ்பூன் ஆயில் சேர்த்து கூட மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இனி மீனில் அப்ளை பண்ணிடலாம். மீனோட எல்லா பகுதியும் இந்த மசாலா படுற மாதிரி தடவிடணும். இனியும் ஃபிஷ்ஷை திருப்பி போட்டுடலாம். திருப்பியும் மசாலா தடவிடலாம். இப்போ மசாலா வந்து மீன் முழுதும் தடவிட்டோம். இனி அரை மணி நேரம் நல்லா மசாலா மீனும் ஊறட்டும். அரை மணி நேரம் கழித்து ஃப்ரை பண்ணிடலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மீன் வந்து மசாலாவோட நல்லா ஊறிடுச்சு. இனி நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். பேன் சூடான உடனே ஒரு அஞ்சு ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் சூடான உடனே நாம் வச்சுருக்கிற ஃபிஷ் எடுத்து ஆயிலில் சேர்த்துடலாம். ஃபிஷ்ஷோட மேல் பகுதியில் ஒரு அரை ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். இது வந்து ஃபிஷ்ஷை திருப்பி போடும்போது மசாலாலாம் வந்து தவாவில் ஒட்டாமல் இருக்கும். ஸ்டவ் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா ஃபிஷ்ஷெல்லாம் டக்குன்னு உடைய ஆரம்பிச்சிடும். ஒரு ஒன்றரை நிமிஷம் கழித்து லைட்டாக ஃபிஷ்ஷை இந்த மாதிரி நகர்த்தி விடலாம். ஏன்னா தவாவில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. ஃபிஷ் வந்து நாலு நிமிஷம் வெந்த உடனே ஃபிஷ்ஷை திருப்பி போட்டுடலாம். நாலு நிமிஷம் ஃப்ரை ஆகிருச்சு. இனி திருப்பி போட்டுடலாம் ஃபிஷ்ஷை. திருப்பி போட்டோம். ஃபிஷ் நல்லா குக் ஆகிருச்சு. இன்னும் ஒரு நாலு நிமிஷம் குக் ஆகட்டும். நாலு நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இனி ஃபிஷ்ஷை எடுத்துடலாம். நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு.